நீங்க மனசு வெச்சா கதிரேசன் உயிரோட இருக்க முடியுமா? தூக்கு மேடல்ல தொங்கணும்னு சொல்றேன். அவன் தூக்குல தொங்கனா கல்யாணி அதையே ஏக்கத்துல செத்து போடுவா. அப்புறம் நீ யாரை கட்டிக்குவே? இப்ப மாத்திரம் என்ன கல்யாணி என்னையே கட்டிக்கிறேன்னு சொல்றாளா? அதுக்கு தான் ஒரு பிளான் போட்டு வந்திருக்கேன். பிளானா? ஆமா. என்ன சார்? வாங்க. என்னால முடியாது சார், எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, நீ லவ்வுக்கு லாய்க் இல்லாதவன். என்ன சார் நீங்க இதெல்லாம்? இந்த மாதிரி கேஸ் நேத்து மூணு நடந்திருக்கு, பேப்பர்ல வந்திருக்கு. மூணா? ஆமா. அவங்க கதியில என்ன சார் ஆச்சு? கதி என்ன? ரிவார்டு கொடுத்திருக்காங்க. என்ன ரிவார்டா? அப்ப சரி சார், நானும் தைரியமா செய்யறேன், பயப்பட மாட்டேன் சார். தைரியமா இரு, பயம் வருதுன்னு வச்சுக்கோ. கடவுளே சொல்லுவேல்ல? சொல்லுவேன். அதோட என் பேரையும் சேர்த்துக்கோ, தெளிஞ்சுடுவேன். கரெக்ட் 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 கரெக்ட்.
ஹலோ, யார் என்னமா? வணக்கம். என்ன? கல்யாணி காணுமா? ராத்திரியா வா. வணங்கா வீட்டில் பத்தியும். எங்கேயுமே இல்லையா? கரெக்ட். கதிரேசம் வேலைதான் இது. இதான் வரேன். வாழ்க சிகாமணி. கல்யாணியின் மானம் பறிபோய் விட்டது. இனி காலமெல்லாம் அவள் கண்ணீர் சிந்த போகிறாள். அதை பார்த்து விஸ்வநாத் நீ புழுவாய் துடிக்க போகிறாய். இதையெல்லாம் நான் பார்த்து சிரிக்க போகிறேன். ஓயாமல் சிரிக்க போகிறேன். கோமதி, உன்னை கெடுத்து நம் குடும்பத்தை அழித்த அந்த விஸ்வநாதன் குடும்பத்தை நாசமாக்கிவிட்டேன். கோமதி, நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே நான் மலையா சென்றேன். பேய் போல் பூதம் போல் உழைத்தேன், பொருள் தேடினேன். திரும்புவதற்குள் அந்த சண்டாளம் உன் மனத்தை வாங்கிவிட்டான். நீயும் இறந்தாயும் குழந்தையும் இறந்தது. ஆண்டவன் அவனை தண்டிக்க மறந்து விட்டான். அதற்கு பதில் நானே தண்டித்து விட்டேன். ஆறு மாச குழந்தையா இருக்கும் போது அவ தாயார் இருந்தது. அதுல இருந்து அவளுக்காக தான் இந்த உயிரை வச்சுட்டு இருந்தேன். இப்ப அவளும் போயிட்டு. நீங்க சொன்னபடி இதெல்லாம் இந்த கதிரை சம்பவ வேலையாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துருவேன். வேண்டாம் தம்பி, வேண்டாம். ஏங்க? கதிரேசம் இல்லைன்னா கல்யாணி உயிரோடு இருக்க மாட்டேன். அவ பிரியத்தை அவ கெடுக்க வேண்டாம். அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. ஐயா, அன்புள்ள ஐயா அவர்களுக்கு மேகலா
வணக்கத்துடன் எது கொண்டு யார் என்ன பொம்பளை உங்கள் அருமை மகள் கல்யாணி இப்போது எங்கள் வீட்டில் சௌக்கியமா இருக்கிறார். எங்க எந்த இடத்துல சௌக்கியம்? உங்கள் தங்கை மகன் சிகாமணி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து கொண்டு போய் பலாத்காரம் செய்ய எத்தனைக்கையில் தன் மானத்தை காப்பாற்றுவதற்காக கேணியில் விழுந்து விட்டாள். என்னென்ன இது ஒண்ணும் புரியல. அப்பொழுது என் கணவரால் அவளை காப்பாற்றப்பட்டு இன்றுதான் சுய நினைவு வந்தது. சௌக்கியமா இருக்கிறாள் மேகலா கீரனூர். பாத்தீங்களானே, உங்க சொந்தக்கார பயலா இருந்தவன் செஞ்ச வேலை. இப்பவே போய் ஒரு காலையும் கையையும் கொண்டாது உங்க கையில கொடுக்குறேன். வேண்டாம் தம்பி வேண்டாம், அந்த பொறுப்பை கலாலுக்கு ஒட்டு. வாங்க முதல்ல போய் கல்யாணி பார்த்துட்டு. இல்ல வேணாமே, கார்ல இப்ப போக வேணாம், உங்க உடம்பு அலண்டுடும். ராத்திரி ட்ரெயின்ல போயிட்டு வந்துடும், சௌரியமா இருக்கும். பண்றோம் சொல்லுங்க. வாங்க ஹலோ, யார் முச்சாம் பிள்ளையா? நம்ம விஸ்வநாதன் பிள்ளை சாயந்தரமா ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிருக்கிறாரு. உங்க நகை விஷயமா ஜாக்கிரதை படுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. அதுதான். யாரு தம்பிங்கம்மா? விஸ்வநாதன் பிள்ளை சாயந்தரமா ஊரை விட்டு போறதா அவர் பிளான் பண்ணிருக்காரு. எங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். ஆமா, நம்ம கதவு வச்சுக்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்க, ஏன்னா அவர் போன் இல்லை. என்ன விசேஷம்? விசேஷம் ஒண்ணு இல்லைங்க, எங்க நகைகள் எல்லாம் திருப்பி வாங்கிட்டு போகலாம்னு வந்திருக்கோம். அதான் சொன்னியா, அதெல்லாம் திருட்டு போச்சு, அதுக்குள்ள பணத்தை ஒரு மாசத்துல தந்துடுறேன். அதுக்கே இல்லைங்க, நீங்க இன்னைக்கு ஊரை விட்டே போறதாக கேள்விப்பட்டோம். அடைச்சா யாரு யார் சொந்த? ஊர் விட்டு போறதாக. எங்களுக்கு பணம் கொஞ்சம் அவசரம், பணத்தை திருப்பி கொடுத்துட்டு ஊருக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஓஹோ, உங்க பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு தான் நான் ஊருக்கு போகணுமா? ஆமா ஆமா ஆமா. சரி, நாளை காலையில வாங்க, உங்க பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா நான் போறேன். சரிங்க. இந்த பக்கம் ஒரு ஆள் வருந்தனா? எனக்கு எப்படியா தெரியும், நான் தான் தூங்கிட்டு இருக்கேன். வந்து பேனன் வாங்குறே. ஆமா, இது யாரு தெரியுறேன்? அந்த ஐயா கொலைக்கேசல சம்பந்தப்பட்ட ஆள் கதிரேசன். ஊரே ரொம்ப கெட்டு போச்சு, மனுஷன் அஜந்து காத்தார வெளியில வந்து வளர்க்க முடியாது. இன்னும் பல்ல கேக்குறீ? வேண்டாண்டி, உங்களுக்கு தான் கொண்டு வந்தாங்களா? பேசாது இருக்கு. பயப்படாது, எங்களால உங்களுக்கு ஒரு வித கெடுதலும் ஏற்படாது. ரொம்ப சந்தோஷம்மா. ராத்திரி உங்க உத்தரவு இல்லாம உங்க வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கப்படியாத சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டுருச்சு, அதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். நான் வர்றேன். வெல்லுங்க, எங்க போறீங்க? உட்காருங்க, இந்த காபி சாப்பிடுங்க. ஒரு கொலகாரம் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு! நீங்க தெய்வ தம்பதிகள்மா.
உண்மையிலே நீங்க கொலைகாரா இருந்தா என் மனசுல இவ்வளவு இறக்க ஏற்பட்டிருக்காது. ஏதோ கால வித்தியாசத்தால கஷ்டப்படுங்க. கூடிய சீக்கிரமே நீங்க நிரப்புறாதீங்க, உண்மை வழியா சௌக்கியமா இருப்பீங்க. உங்க பொன்வாக்கு பறிக்கட்டுமா? பறிக்கட்டும். ஒரு அற்பன் கூட பெரியவனா தெரியவான் போல இருக்கு. அப்படி சொல்லாதீங்க. எத்தனையோ ஆபத்துல இருந்து தப்பி இருந்த வீரர் இல்லவா நீங்க? நீங்க ஊரை விட்டு போனதும் அந்த பாலா போன ஜமீன்தார் அம்மா பலாத்காரம் செய்ய பார்த்த நான் விஸ்வநாத ஐயா கிட்ட ஓடி போய். ஐயா, அந்த அம்மாவுடைய புருஷன் மலையாவில் இருக்காரு. அவங்களுக்கு இங்க யாருமே துணை இல்ல. தயவு செய்து அவங்களை இந்த ஆபத்திலிருந்து நீங்க தான் காப்பாத்தணும். ஏம்மா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஜமீன்தாருக்கு பயந்து பேசாம இருக்கும் போது நான் இங்க புதுசா வந்தவன், என்னால என்னமா செய்ய முடியும்? ஐயா, உங்க கூட பிறந்த தங்கச்சி இப்படி ஒரு ஆபத்து வந்தா நீங்க இந்த மாதிரி ஆபத்து சொல்லுவீங்க? அப்ப உங்க ரத்தம் எப்படி கொதிக்கும்? அவளை உங்க உயிரை கொடுத்தாலும் நீங்க காப்பாற்ற மாட்டீங்க. சரிம்மா, நீ என் தங்க மாதிரிதான். நான் எப்படி உன்னை காப்பாத்து, நீ பயப்படாத. ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும். இந்த ஊரை விட்டு என்ன? நான் இந்த உலகத்தை விட்டே போக போறேன். அண்ணா, நீங்க என்ன காப்பாத்த வேண்டாம், என் குழந்தைய காப்பாத்துங்க. பாவமே, ஸ்மரணத்துக்காக உயிரே தியாகம் பண்ண துணிச்சாங்களே. சரிம்மா, ஏந்து, உடனே மதுரை பெரியாஸ்திரி கொண்டு போய் எப்படியாவது உயிரை காப்பாத்தும். அவர் எவ்வளவோ வைத்தியம் செஞ்சு பார்த்தார், ஒண்ணும் பிரயோஜனப்படல. அப்போ என் குழந்தை உயிரோடு இருக்கா? எங்க இருக்கு? என்ன கேட்டமா இப்படி கேக்குறீங்க? போன மாதம் கூட போய் பார்த்துட்டு வந்தேன். நம்ம விஸ்வநாதன் ஐயா வணக்கல கல்யாணி, அது உங்க மட்டும் வரல. கல்யாணி மகளா? ஆமாங்க. என் மகளுக்கு நான் இவ்வளவு துரோகம் செய்துட்டேன். கல்யாணி, கல்யாணி. இது அவருக்கு எழுத்தாச்சு. அவருமே யார் கல்யாணி? மேகலா, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அவர் இப்ப எங்க போன? எங்க போயிருப்பான்? இங்கதான் ஏன் மலை கோயில் பக்கம் சுத்திட்டு இருப்பான். உனக்கு வேணா சொல்ல, போய் அழைச்சிட்டு வரேன். வேண்ட வேண்டாம், நானே போய் பாப்பேன். Thank you.
கல்யாணி ரொம்ப உயர்ந்த உத்தமமான பெண். நான் தான் முட்டாள்தனமா மொட்டை கடுதாசி எழுதி வச்சு வாழ்க்கையில மண்ண போட்டுட்டு என்ன மன்னிச்சுடு. அப்பா என்ன அப்பான்னு கூப்பிடாதம்மா, அப்பான்னு சொல்றதுக்கே தகுதி இல்லாதவே. அதோ அவர் தான் உன் அப்பா. மணிமங்கல ஜமீன்தார கொலை செய்த குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன். இன்ஸ்பெக்டர், இந்த கொலையை கதிரேசன் செய்யல, நான் தான் செஞ்சேன். அப்பா, அந்த ஜமீன்தாரையே கொலை செஞ்சதுக்கு காரணம் என் அண்ணனை பயங்கரமாக நடுத்தெருவிலே துண்டு துண்டாக வெட்டி வீழ்த்தினான். அவன் என்னையும் கொல்ல பார்த்தான். நான் பயந்து மலையாவுக்கு ஓடிவிட்டேன். பல வருடங்களுக்கு பிறகு திரும்பி வந்து என் மனை மக்களை தேடும் பொழுது விஸ்வநாத் என் மனை மக்களை கடத்தி கொண்டு போனதாகவும் அங்கேயே அவர்கள் இறந்ததாகவும் யாரோ தவறாய் சொல்லிவிட்டார்கள். அதை உண்மை என்று நம்பி விஸ்வநாத் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்று நண்பனைப் போல் நயவஞ்சகமாக அவருடன் பழகி இவ்வளவு தொல்லைகளும் கொடுத்துக் கொண்டு வந்தேன். பிறகு சிகாமணி மூலமாக ஜமீன்தார் இங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னான். என் பழைய வஞ்சத்தை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் கழுத்தை நெருக்கி கொன்றுவிட்டேன். பிறகு கமலம் மூலமாகத்தான் விஸ்வநாத் என் குடும்பத்தை காப்பாற்றியதாகவும் என் மகளை அவர் மகளாக வளர்த்ததாகவும் கேள்விப்பட்டேன். அண்ணே, உங்க வீட்டுல நகைகள் எல்லாம் தெரிந்தது எல்லாம் என்னுடைய வேலைதான். எல்லாம் என் வீட்டுலதான் இருக்கு. இந்தாங்க சாவி. அம்மா, என் உயிர் உன்னிடத்துல ஒப்படைக்கிறேன். நீங்க சந்தோஷமா வாழணும், அதுதான்